பற்றுனா எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே என்னதில்லை இந்த உலகத்தில், எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கும் போது என்னதுன்னு நான் நினச்சி என்ன பண்ண போகிறேன், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நிரந்தரமாக உங்களுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உடம்பு உங்களுக்கு நிரந்தரமா, இல்லை உங்கள் அம்மா உங்களுக்கு நிரந்தரமா, அப்பா உங்களுக்கு நிரந்தரமா, இல்லை வீடு உங்களுக்கு நிரந்தரம், ஏதாச்சும் ஒன்று நிரந்தரம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். நிரந்தரம்னு எதையும் சொல்லவே முடியாது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே மாறி போயிடும். நிரந்தரமாக உங்களோட இந்த உடம்பே இருக்காது அப்படிங்கும்போது வேறு எதுவும் நிரந்தரமாக இருந்துற போகுது. ஆன்மீகத்தில் இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதிரியான பற்றுகளிலிருந்து நாம் முதலில் வெளியே வரணும். ஆசா பாசங்கள், இது என்னது, என்னால் தான் நடக்குது, நாளைனா ஒன்றுமே நடக்காது, நாளைனா இந்த உலகமே சுத்தாது, இப்படிங்கிற மாதிரி என்னமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. நீங்கள் போய் உட்காந்துட்டு லட்சம் மந்திரம் சொன்னாலும் சரி, பாலாபிஷேகம் தேன் அபிஷேகம்னு கொண்டு போய் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, எல்லாமே வீண் தான். நம்பினா உண்மையாக நம்ப, அப்போ தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கணும். அதே போல தான் இறைவனை நம்பினால் உண்மையாக இருங்கள், எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தாங்கணும். இன்னொன்று சொல்லப்போனால் இறைவன் மீது அன்பு வைத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் ஏது நஷ்டம் ஏது, அந்த உண்மையான அன்பு வச்சுட்டிங்கன்னா இரவு பகல் ஏற்படாத அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இரவும் தெரியாது பகலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது அது ஒரு பேரானந்த நிலையாக இருக்கும். அந்த சிவத்தில் நாம் இருப்போம், அதைத்தான் குறிப்பிட வருகின்றேன் நண்பர்களே. பற்றிக்கொள்வோம் இறைவனை, இருக பற்றிக்கொள்வோம். எது நடந்தாலும் நீ தான்ப்பா அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கணும். அதுதான் இந்த இடத்துல உன்னதமான பக்தியாக இருப்பதற்கு வழி. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ிவ பந்தனா மாமிருதா.